விழுப்புரம் மாவட்டம் ஏழாய் கிராமத்தில் இன்று செம்மை நெல் சாகுபடி, பாரம்பரிய ரகமான மாப்பிள்ளை சம்பா நடவு, ஒற்றை நெல் சாகுபடி முறையில் நடைபெறுகிறது. இதற்காக விவசாய ஆலோசகர்கள் திரு பசுமை எட்வின் அவர்களும், திரு தினேஷ்குமார் அவர்களும், தேவநாதன் அவர்கள், தேவநாதன் நளினி தம்பதியரின் வயலில் இன்று இந்த நடவு முறையை மேற்கொள்கிறார்கள். பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா என்பது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய நெல். இந்த பாரம்பரிய நெல்லை உண்டவர்கள் எல்லாம் மிக வலிமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் பெண் கொடுக்க வேண்டுமென்றால் அந்த இளவட்டக்கல்லை தூக்க வேண்டும் என்று ஒரு சம்பிரதாயம் இருந்திருக்கிறது. அந்த இளவட்டக்கல்லை தூக்கக்கூடிய வலிமையை தரக்கூடியது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை உண்டவர்கள் தான். அந்த இளவட்டக்கல்லை மிக இலகுவாக தூக்கியிருக்கிறார்கள். அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியின் வடித்த கஞ்சியை குடித்தாலே நரம்புகள் புடைக்க, அந்த நரம்புகளுக்கு தேவையான ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிடுபவர்களுக்கு கேன்சர் நோயே வந்ததில்லை. மேலும் அவர்களுக்கான ஊக்க மருந்தாக இது பயன்படுத்த வருகிறது. ஆஸ்பத்திரி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் அந்த காலத்தில் மாப்பிள்ளை சம்பா உணவை உண்டவர்கள் எல்லாம் ஆஸ்பத்திரி பக்கம் போனதே கிடையாது. அதனால் இப்போது உள்ளவர்கள் எல்லாம் அதிக விளைச்சலுக்காக ஆசைப்பட்டு பல்வேறு ரகங்களை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் விடுத்து நம்ம குறைவாக விளைந்தாலும் பரவாயில்லை, இந்த மாப்பிள்ளை சம்பா ரகத்தை நாம் உற்பத்தி செய்ய எல்லா அனைத்து விவசாயிகளும் முன்வர வேண்டும். இந்த குறைவான இருந்தாலும் அதிக விலைக்கு நமது மார்க்கெட்டில் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது இந்த மாப்பிள்ளை சம்பா ரகம். அதற்காக மற்ற 5-6-20 இந்த மற்ற ரகங்களை எல்லாம் விடுத்து ரசாயன உரங்களை குறைத்து நமது வந்து பாரம்பரிய இயற்கை முறையில் இந்த மாப்பிள்ளை சம்பா ரகத்தையும் மற்றும் இன்னும் ஏராளமான கருப்பு கவுனி போன்ற ரகங்களை எல்லாம் பயிர் செய்து விவசாயிகள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.